கவின் டெய்லர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருமுல்லவாயல் தென்றல் நகர் சொல்லுவாங்க, தென்றல் நகர் மேற்கு. அதாவது ஒரு 24 feet ரோடில் ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங். ஏன்னா நம்ம இந்த வீடியோ வந்து பில்டிங் கட்டும்போது நம்ம போட்டிருந்தோம், இப்போ ஃபினிஷ் பண்ணி ரெடியாக இருக்குது சேலுக்கு. இல்லை இதில் வந்து இப்போ 24 feet ரோடில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வீடு தான் நம்ம பார்க்குறோம். இதுதான் அந்த வீடு. ஏன்னா நம்ம கட்டும்போது இந்த வீடியோ போட்டோம். நம்ம இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணி ரெடியாக இருக்குது. ஆக்சுவலாக குயிக்காக வந்து இன்னொரு 1 or 2 days இது வந்து கண்டிப்பாக இது முடிஞ்சிடும் அது. பட் அதுக்கு ஒரு நமக்கு முன்னாடி எடுக்கணும்னு முன்னாடி நம்ம நினச்சி எடுக்க முடியல. இப்போ வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது நமக்கு எடுக்கிறதுக்கு. இது வந்து ரோடு இருக்கு இல்லைங்களா, அந்த ரோடு எண்டு போனோன்னே ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரும். அதுதான் திருமூல்வாயில் தென்றல் நகர் பஸ் ஸ்டாண்ட் அது. ஓகேங்களா, பஸ்ஸில் அங்கே வரும் உங்களுக்கு. இல்லைனா இதில் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்குறேன். இது ப்ராப்பர்ட்டியோட லேண்டு பார்த்தீங்க அப்படின்னா 840 square feet லேண்டு வரும். 770 square feet பில்டப்பு, டபுள் பெட்ரூமு வித் கார் பார்க்கிங். இல்லைனா நியூ பில்டிங் இப்போ தான் கட்டி முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம். நம்ம உள்ளே என்ட்ரு ஆனோடனே ஒரு கார் பார்க்கிங் இருக்குது உங்களுக்கு. என்ட்ரு ஆனோடனே ஒரு கார் பார்க்கிங்கு. இதில் கீழே வாட்டர் சம்பு இருக்குது உங்களுக்கு, இபி கனெக்ஷன்ஸு. ஒரு கார் நிறுத்தலாம் உங்களுக்கு. இந்த பக்கம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் விட்டு வீடு கட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேப். இங்கே வந்து எதாவது வாஷிங் மிஷின் இது மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம் இல்லைங்க. இப்போ லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக பட்டா லேண்டு தான் கூட இருக்குது. இங்கே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். ஒரு கார் பார்க்கிங் வந்து பண்ணலாம். கவர்டு கார் பார்க்கிங். இதுலேருந்து உள்ளே போனீங்கன்னா ஒரு ஹால் இருக்குது. இது ஒரு ஹால் இருக்குது உங்களுக்கு. இது வந்து ஒரு ஹால் இருக்குங்க. என்ன ஒரு ஹாலு. ஹால்லேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம் உங்களுக்கு. இது ஜன்னலோட நல்ல ஜன்னல் ஃபெசிலிட்டி வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரு 3 ஜன்னல் வச்சு பண்ணியிருக்காங்க. பின்னாடி கொஞ்சம் கேப் விட்டு கட்டிருக்காங்க. இதெல்லாம் ஸ்லாப்ஸ் இருக்குது கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி. ஒரு மீடியம் லெவல் ஃபேமிலி இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூமு. தாராளமாக ஒரு கட்டில் போட்டுருக்கலாம் நீங்கள். இதுலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா ஹால்லே ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஹாலில் வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப் பாத்ரூம் டாய்லெட் இருக்குது. கொஞ்சம் ரூம் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாக கட்டலை. ஏன்னா ஸ்கொயர் ஃபீட் கம்மின்றதில் இதுவாக கட்டியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம் பக்கத்தில். இது ஒரு பெட்ரூம் போனீங்கன்னா அதாவது இது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம். இங்கே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் வச்சுருக்காங்க. ஒரு பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட். ஓகேங்களா, இது வந்து ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் வச்சுருக்காங்க. தாராளமாக ஒரு மீடியம் லெவல் ஃபேமிலி இருக்குது. ஒரு நல்ல பட்ஜெட்டில் காம்பேக்டு டபுள் பெட்ரூம் இது, நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இதுலேருந்து இப்படி போனீங்கன்னா கிச்சன். கிச்சனு இப்போ கொஞ்சம் கிச்சன் கொஞ்சம் வசதியாகவே கட்டியிருக்காங்க. தாராளமாகவே ஜன்னல்லாம் வச்சு உங்களுக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். இல்லை கிச்சன் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, கொஞ்சம் காம்பேக்ட் டபுள் பெட்ரூம். ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 47 கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். இன்னி கூட ஒருத்தவங்க பேசிட்டு போயிருக்காங்க, 45 ஃபைனல் பண்ணி அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. யாருக்கு லக் இருக்கோ தெரியல, கண்டிப்பாக யாராவது முன்னாடி அட்வான்ஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து முடிஞ்சிடும். இன்னும் ஃபினிஷிங் ஒர்க்கில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சைடில் அவுட்ரு மட்டும் கொஞ்சம் இன்னும் கலர் பெயிண்டிங் பண்ணிவிட்டால் முடிஞ்சு போடவில்லை. மற்றபடி எல்லாமே ரெடி டு ஆக்குப்பை. வெள்ளம் மாடி மேலே இருக்குது. மாடி மேலே வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டணும்னா கூட நீங்கள் கட்டிக்கலாம். மாடியில் வந்து ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. மேலே பில்லர் இருக்குது. மேலே வேணால் ஒரு ஃப்ளோர் நீங்கள் கட்டிக்கலாம். கீழே கிராம மேலேயும் கட்டிக்கலாம். வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி பாருங்கள், சரௌண்டிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பில்டிங் தான் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஏற்கனவே நீங்கள் ஒருத்தங்க வேறு ஒரு பார்ட்டி சாரை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா ஒரு 45 ஃபைனல் பண்ணி ஈவினிங் அட்வான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் நமக்கு யாருக்காவது நம்ம கிளைண்ட்ஸுக்கு யாருக்காவது வாய்ப்பு இருந்ததுன்னா குயிக்காக பண்ணலாம். நல்ல ஒர்த்து. ஒரு காம்பேக்டு 2 BHK வேலை வேணுனாலும் கட்டிக்கலாம். ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியா. இங்கே வந்து எல்லாமே பட்டா லேண்டு தான். CMD அப்ரூவ்டு கிடைக்காதுங்க. எல்லாமே பட்டா லேண்டு. லோன் போனோம் அப்படின்னா கனரா பேங்க்கில் லோன் போகலாம், அவங்களே வாங்கி தராங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுறாங்க, எனக்கு வந்து கூப்பிடுங்க. 9884
8 8 6 0. தேங்க்யூ.